நாளைக்கு நான் ப்ரமோவில் இனியா வந்து வீட்டில் சோர்ந்து போயிருக்காங்க. என்னாச்சும்மா நீயே எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ பாட்டு கேட்குறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம உண்மையை சொல்லிடலாம், ஏற்கனவே அம்மாட்ட அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு இப்போ இனியா வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் கொண்டு வந்தால் அந்த ஃபோனில் நாங்கள் செல்ஃபி எடுத்தோம், அதை வந்து பிரின்ஸிபல் மேம் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ எல்லா பேரண்ட்ஸையுமே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாக்கியாவுக்கு கோவம் வருது. நீ தப்பு பண்ணாமல் எப்படி ஒன்றா வந்து பேரண்ட்டை கூட்டிட்டு வாங்கிற மாதிரி சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ணலைன்னா எதுக்கு அவனே ஒன்றை கூட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ நம்ம பாக்கியா சென்னி எல்லாருமே கேட்குறாங்க. இந்த இடத்துல நீ வாமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இனியா சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து கோபிக்கும் தெரிய வருது, என் பொண்ணுடைய வாழ்க்கை அவ்வளோ சரி இனியா வா ஸ்கூலில் போய் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கோபி நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ராதிகாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம